வெல்கம் டு த விஸ்டம் அகாடமி நம்ம இன்னைக்கு குரூப் டூவில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து பார்க்கலாம் தமிழில் ஒரு தேர்ட்டி கொஷின்ஸ் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா கீழே காணப்பெறுவனவற்றுள் பொருத்தம் இல்லாததை எழுதுக அப்படின்னு கேட்டிருக்காங்க அதில் கீழே வந்து நற்றினை பரிபாடல் களித்தொகை பத்து பாட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா பத்து பாட்டுங்கிறது பத்து பாட்டு நூல்கள் தனி ஓகேங்களா இந்த நச்சினை பரிபாடல் களி இது மூணுமே என்னதுங்க எட்டு தொகை நூல்கள் ஓகேங்களா ஸோ பத்து பாட்டு நூல்கள் வந்து பத்து இருக்கும் ஸோ அதையும் படிச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்டா கல்வி அழகே அழகு என்றும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில என்றும் கூறும் நூல் வந்து எதுன்னா நாலடியார் நாலடியார் வந்து சமண முனிவர்கள் பலர் வந்து தொகுத்த நூல்தான் நாலடியார் அப்படின்றது அடுத்து பொன் திறந்து கொண்டு புகவா நல்கினால் இது வந்து பழமொழி நானூரில் சொல்லியிருப்பாங்க புகவா அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்ன தான் இங்கே கேட்டிருக்காங்க உணவு ஓகேங்களா புகவா அப்படின்னா உணவு அப்படிங்கிறது தான் மீனிங் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா முதுமொழி காஞ்சி என்று நூலுக்கு வழங்க பே வழங்கப்படும் வேறு பெயரினை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ முதுமொழி காஞ்சிக்கு வேற என்ன பேர் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அறவுரை கோவை என்றும் முதுமொழி காஞ்சி அழைக்கப்படுகிறது அடுத்து பொம்மல் அப்படிங்கிறதுக்கு பொருள் வந்து என்னதுன்னா சோறு அப்படின்னு சொல்லி சொல்லுவோங்க அடுத்து திருக்குறள் மூலத்தை முதன் முதலில் அச்சிட்டவர் யாருனா தஞ்சை ஞான பிரகாசர் ஓகேங்களா அடுத்த பரிமேலழகர் பரிமேலழகரும் வந்து என்னதுன்னா அந்த அவ திருக்குறளுக்கு வந்து என்னதுன்னா உரை எழுதின உரை எழுதினவங்களில் அவரும் ஒருத்தர் தான் பரிமேலகர் ஓகேங்களா அடுத்தது ஓடையிலே ஊறுகின்ற தீஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே என்று இறைவனின் திருவடிகளை பாடியவர் யாருன்னா ராமலிங்க அடிகளார் ஓகேங்களா வள்ளலார் என்று அழைக்கப்படுபவரும் அவர்தான் பாடல் அறிந்து பொறுத்துக காலை மாலை காலை மாலை உலாவின் இதம் காட்சி வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலை நோடி போவானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கவிமணி வந்து பாடியிருப்பார் அடுத்து மீதுன் விரும்பேல் அப்படிங்கிறது யாரோட கூற்றுன்னா அவையருடைய பாடல்ல மீதுன் விரும்பேல் அப்படின்னு ஒன்று இருக்கும் அடுத்து திறம் சாரி திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னு சொன்னது திருமூலர் மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அப்படின்ற ஒரு திருக்குறள் இருக்கு ஸோ திருக்குறள் எழுதினது யாருங்க திருவள்ளுவர் ஓகேங்களா அடுத்தது ரோமானியர்களுக்கும் தமிழருக்கும் இடையே நடந்த வணிக தொடர்பை உறுதிப்படுத்தும் அகழாய்வு நடந்த இடம் எது அப்படின்னா அரிக்கமேடு அடுத்து ஆரப்பாளையம் ராசபாளையம் என்று ஊர்பெயர்களுடன் பாளையத்தை சேர்த்து வழங்கிய மன்னர்கள் வந்து யாருன்னா நாயக்கர்கள் ஓகேங்களா ஸோ நாயக்கர்களோட காலத்தில் தான் இந்த பாளையம் அப்படிங்கிற ஊருக்கு வந்து பேர் வந்து வச்சிருப்பாங்க காமராசரை கல்விக்கண் திறந்தவர் என்று மனதார பாராட்டியவர் யாருன்னா வீரமாமுனிவர் தமிழ் எழுத்துகளின் எவ்வடிவத்தை திருத்தி எழுத்து சீர்திருத்தம் மேற்கொண்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தான் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பார் துறை மாணிக்கம் என்பது இவரது பெயராகும் ஆகும் அப்படின்னா யாரோடதுங்க பாவலரேறு பெருஞ்சித்தர்னாரோட இயற்பெயர் தான் வந்து என்னதுன்னா துறை மாணிக்கம் ஓகேங்களா அடுத்து திராவிடர் என்ற சொல்லை இடைக்காலத்தின் முதன் முதலாக குறிப்பிட்டவர் யாருன்னா குமரில பட்டர் அடுத்த கொஸ்டின் சமண மதத்தில் சில சிற்பங்கள் டேஸ் உடையனவாக காண கிடைக்கின்றன அப்படின்னா அளவுக்கு மீறிய உயரமும் பருமனும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த சமண மதத்தில் சில சிற்பங்களை வந்து சொல்லியிருப்பாங்க அடுத்து பொறுத்துகள் சிறுகதை ஜெயகாந்தன் ஓகேங்களா சிறுகதையும் ஆசிரியரும் ஸோ உண்மை சுடும் அப்படிங்கிறது வந்து ஜெயகாந்தன் சொல்லியிருப்பாரு அடுத்து கலைக்க முடியாத ஒப்பனைகள் ஓகேங்களா ஸோ கலைக்க முடியாத வண்ண வண்ணமா நம்ம ஃபேஸ்ல மேக்கப் போட்டோம்னா என்னதுங்க அது கலைக்க முடியாது இல்லையா அது யார் இது பண்ணாங்கன்னா வண்ணதாசன் அதுதான் வண்ண வண்ணமா அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கலைக்க முடியாத ஒப்பனைகள்னா வண்ணதாசன் ஓகேங்களா அடுத்தது பாலை வந்து சுசமுத்திரம் இரவின் அறுவடை அப்படிங்கிறது வந்து புவியரசு ஓகேங்களா அடுத்தது தமிழ் பல்கலைக்கழகத்தின் தமிழென்னை விருது பெற்றவர் யார்னா அப்துல் ரஹ்மான் கவிக்கோ என்றும் வந்து அவருக்கு வந்து சிறப்பு பெயர் உண்டு வாணிதாசன் அவர்களுக்கு ஃப்ரெஞ்சு அரசு கொடுத்த விருது எதுனா செவாலியர் விருது அடுத்து திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார்னா முடியரசன் தமிழகத்தோட முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் யாருனா வே ராமலிங்கனார் அதாவது நாமக்கல் கவிஞர் ஓகேங்களா பழமொழியில் விடுபட்ட சொற்களை நிறைவு செய்க அப்படின்ட்டுருக்காங்க இல்லை தண்ணி டேஷ் ஆனாலும் நெருப்பை அணைக்கும் அதாவது இப்போ சுடு தண்ணியாக இருந்தீங்கன்னாலும் அது நெருப்பு மேலே ஊற்றுனா என்ன ஆகுங்க கண்டிப்பாக நெருப்பை வந்து அணிஞ்சிரும் ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க அடுத்து கார்த்திகை மாதம் டேஷ் கண்ட மாதிரி அப்படின்னா பிறை கண்ட மாதிரி அப்படிங்கிறது பழமொழி தான் நிறைவு செய்ய சொல்லியிருக்காங்க கடிந்த கடிந்துரார் செய்தார்க்கு அவைதான் முடிந்தாலும் பீலை தரும் இணை மோனை வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஸோ கடிந்த கடிந்துரார் அப்படிங்கிறது ஒன்று கமா ரெண்டு அப்படிங்கிறதா வந்து இணை மோனை ஓகேங்களா ஸோ ஒரு மோனை வந்து அதனோட வகைகள் இருக்கும் அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அடுத்து எதுக இணை கண்டறிக எதுகையில் வந்து என்னதுன்னா முதலெழுத்து அதே போல் மோனைங்கிறது வந்து முதலெழுத்து ஒன்று வருவது தான் வந்து மோனை இரண்டாம் எழுத்து ஒன்று வருவது வந்து எதுகை ஓகேங்களா ஸோ இப்போல கா கா கடிந்த கடிந்தொரார் அப்படின்னு இருக்குங்களா ஸோ இதில் கா கா அப்படிங்கிறது வந்து ஒரே மாதிரி வர்றதுனால அது வந்து இணை மோனை அப்படின்னு சொல்லுவோம் அடுத்து எதுகை எதுகைங்கிறது சிறுங்கி பேரம் எனத்திரை கங்கையின் மருங்கு தோன்றும் நகருறை வாழ்க்கையின் அப்படிங்கிறது இதில் எதுகை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க எரு எதுகைனா நான் என்ன சொல்லியிருக்கேன் இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது தான் எதுகை அப்போ மேலே இருக்கிறதுல சிறுங்கி கீழே இருக்கிறதுல மருங்கு அப்படிங்கிறது தான் எதுகை அடுத்தது எவ்வகை வாக்கியம் என அறிக தென்னை மரத்துக்கு கிளைகள் இல்லை அப்படிங்கிறது என்னதுங்க ஒரு செய்தியாக சொல்கிறாங்க அவ்வளோதான் ஸோ அப்போ செய்தி தொடர் எளிதில் பொருள் விளங்கும்படி அமைந்த சொற்கள் இயற் சொற்கள் எனப்படும் அப்ப விடைக்கேற்ற வினா அமைக்க அப்படின் இருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் அடுத்து தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும் அப்ப விடைக்கேற்ற வினா தான் கேட்டிருக்காங்க அப்ப என்றும் இடும்பை தருவது எதுங்க தீயொழுக்கம் ஓகேங்களா அடுத்து கலங்காது என்று சொல்லின் இலக்கண குறிப்பு என்னதுன்னா அப்போ கலங்கும் அப்படிங்கிறது இதில் வந்து வினையச்சமில் வரும் ஸோ ஆனால் இப்போ கலங்காது நடக்கும் நடக்காது அந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா இப்போ நடக்காது ஒரு செயல் வந்து நடக்கவே நடக்காது அப்படின்ற மாதிரி எதிர்மறையாக சொல்கிறாங்க இல்லையா அதுக்கு பேர் தான் எதிர்மறை வினையச்சம் ஓகேங்களா இப்போ கலங்காது அப்படிங்கிற இலக்கண குறிப்பு என்னதுங்க எதிர்மறை வினையச்சம் அடுத்தது பொறுத்துகள் ஸோ பொருட்பெயர் பொருள் இதில் வந்து பொருள் எதுங்க நாற்காலி புத்தகம் அப்படிங்கிறது வந்து பொருள்ங்களா ஸோ அது பொருட்பெயர் இடப்பெயர்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஊர் பெயர் தான் வரும் ஸோ அதில் என்னதுங்க இடப்பெயர்னா வேலூர் நாமக்கல் அப்படிங்கிறது வந்து என்னதுன்னா இடப்பெயர் அடுத்தது காலப்பெயர் காலப்பெயர்னால் என்னதுன்னா ஸோ டைம் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ காலை மாலை இரவு அந்த மாதிரிங்களா அப்போ காலப்பெயருங்கிறது மாலை இரவு தான் ஆன்சர் சினைப்பெயர் அப்படிங்கிறது நம்மளோட கை கால் கன்று மூக்கு அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா அதுதான் ஸோ சினை அப்போ சினைப்பெயருங்கிறது முகம் கை அப்படிங்கிறது சினைப்பெயர் அடுத்தது லாஸ்ட் கொஷின் வரிசை சொற்களை அகரவரிசையில் எழுதுக ஸோ இது நீங்கள் அகர அகரவரிசை எல்லாமே கரெக்டாக எழுதிவீங்க இல்லையா ஸோ அகரவரிசையில் என்ன என்னதுங்க தங்கம் தாழ்பால் திண்ணை தீ தீது துணை அப்படிங்கிறதான் வந்து அகரவரிசை ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்